இன்றைய முரளியில் இருந்து கேள்வி பதில் ஜனவரி 11. ஆன்மீக மாணவ வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும்? இப்போது குரு தசை நடக்கிறது என்ற குசியில் இருக்க வேண்டும். நாம் எந்த செய்தியை மற்றவர்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும்? நமக்கு இரண்டு தந்தையர் இருக்கிறார்கள் என்ற செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டும். எப்போது புத்தி வெளியே அலைந்து கொண்டே இருக்காது. ஆத்ம அபிமானி ஆகும்போது சேவைக்காக இப்போது எதை தயார் செய்ய வேண்டும்? சொர்க்கத்தின் முதல் தரமான மாடல் தயார் செய்ய வேண்டும். லட்சுமி நாராயணனின் படத்தை பார்த்து தனக்குத்தானே என்ன பேச வேண்டும்? ஈஸ்வர தந்தையே, என்னை இதுபோல் ஆக்கிவிட்டீர்கள் என்று பேச வேண்டும். சந்நியாசிகளுக்கும் ராஜயோகிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? சந்நியாசிகள் இறந்தால் சொர்க்கத்திற்கு வர முடியாது. ராஜயோகிகள் முயற்சி செய்து சொர்க்கத்தில் வர முடியும். பகவானுக்கு அனைவரின் மனதில் உள்ள அனைத்தும் தெரியும். சரியா தவறா? தவறு. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? இந்த சமயத்தில் முழு உலகத்திலும் ராவண ராஜ்யம் உள்ளது. உலக ராஜ்யத்தை கொடுப்பதற்காக சிவன் வந்துள்ளார் என்று கூறப்பட்டுள்ளது. நன்றி. ஓம் சாந்தி.